கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் வெல்டிங் பணியின் போது லாரியின் டேங்கர் வெடித்ததில் பணியில் இருந்த வடமாநில தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் டேங்கர் லாரி வைத்து சர்வீஸ் செய்து வருகிறார். இந்த கெமிக்கலை தமிழ்நாட்டிலிருந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏற்றிச் சென்று சப்ளை செய்து வந்தார். இதனை அடுத்து ஒரு வாரத்திற்கு முன்பாக இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்படவே இந்த வாகனத்தை தண்ணீர் லாரியாக மாற்றுவதற்காக மலுமிச்சம்பட்டி அன்னை ஆதிக்க அபார்ட்மெண்ட் அருகே நிறுத்தியுள்ளார். இன்று காலை அந்த வெல்டிங் செய்யும் பொழுது டேங்கில் உள்ளே சென்று வெல்டிங் செய்யும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த டேங்கர் லாரி வெடித்து ரவி என்பவர் வந்து மிகுந்த காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஓகில் என்பவர் வந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது தீயணைப்புத் துறையினர் மற்றும் செட்டிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதே போல ஒரு வெல்டிங் செய்யும் பொழுதோ அல்லது ஏகாதிசமாக செய்யும் பொழுதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை காரணமாக இந்த உயிர்ப்பலி ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.